ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு முகூர்த்தம் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டில் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வந்ததுமே பூஜ் ரூம்குள்ளே தான் நேராக வந்தேன் அதுக்கப்புறமா பூஜ் ரூமை தொடச்சிட்டு நேற்று பூ பழம் எல்லாமே எடுத்துகிட்டு புதுசாக பூ பழம் திரி எல்லாமே மாற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்ற ஆரம்பித்தேன் இப்போது முகூர்த்தம் பூஜையை பற்றி சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நானுமே ரொம்ப நாளாக வந்து இந்த பூஜையை பண்ணணும்ட்டு நினச்சினே இருந்தேன் ஆனால் நம்ம காலையில ஏஞ்சி பண்ண முடியுமா சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளால் பண்ண முடியாமல் போச்சுன்னா அது மனதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால நிறைய நாள் வந்து தள்ளி போட்டுன்னு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் இப்போ மௌரிஷக் பார்த்தீங்கன்னா காலையில ஏந்தி நாலு மணிக்கெல்லாம் ஏஞ்சி படிக்க ஆரம்பிச்சுடுறான் அந்த நேரத்தில் குழந்தை மட்டும் ஒண்டியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நானும் ஏஞ்சி வந்து கூட உக்காருவேன் சோஃபாவில் படுத்து நிற்பேன் இல்லாட்டி ஃபோன் பார்த்து நிற்பேன் இப்படி தான் வந்து போய் இருந்துச்சு சரி நாம் எப்படியும் காலையில் குழந்தைக்காக ஏஞ்சிக்கிறோம் அப்போது நம்ம ஏஞ்சி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நாம் ஏன் பூஜையை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த பூஜையை வந்து ஆரம்பித்தேன் பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்லேயும் பிரம்ம முகூர்த்தம் பூஜையை பற்றி சொல்லணும்னா நம்ம எவ்வளோ தான் பூஜை பண்ணாலும் எத்தனி விலைக்கேற்றினாலும் அது பிரம்ம முகூர்த்தம் விலைக்கேற்றி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு வீடு க்ருக இருந்தாலும் அந்த பால் காசுறது அதே மாதிரி முகூர்த்த டைம் எல்லாமே வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிட்டோம்னா அந்த எந்த ஒரு தோஷமும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வாசல் வைக்கிறதா இருந்தாலும் சரி புதுசாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு வந்து வாசப்படி வைக்கிறதா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வச்சிட்டோம்னா எந்த ஒரு தோஷமும் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்மளோட வேண்டுதல் வந்து நேராக சாமி கிட்ட போவோம் சொல்லுவாங்க அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விலைக்கு பூஜை பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் டைம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா சூரிய உதிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதனால தான் அஞ்சரை மணி வரைக்கும் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நம்ம விலக்கேற்றி நம்மளோட பிரார்த்தனையை சாமி கிட்ட வச்சு நம்ம வேண்டும் போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வந்து ஈடேறும் அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று வேண்டுதல் வைக்காதீங்க ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து பதினோரு நாள் இல்லாட்டி இருபத்தொரு நாள் அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறும் நான் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் எல்லாமே க்ளீனாக ரெடி பண்ணிட்டேன் திரியெல்லாம் மாற்றி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி சாமிக்கு பூ எல்லாமே போட்டு க்ளீனாக ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் அந்த நேரத்தில் தான் ரூம் வேலை ஆன பிறகு தான் நான் வந்து வெளியில் போய் கோலம் போடுவேன் ஏன்னால் அந்நேரத்துக்கு போய் வெளில க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் உள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் போயிட்டு கோலம் போடவே போவேன் அதுலேயும் லக்கியை வந்து வெளியில் விட்டுட்டு இருப்பேன் லக்கி ஒலாத்தின்னு இருக்கும் லக்கி இருக்கிற தைரியத்தில் நான் வந்து வெளியில் கோலம் போட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிடுவேன் வெளியில் கோலம் எல்லாம் போடும்போதே இந்த செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டுடுவேன் ஏன்னா அதுக்கப்புறமா வெளியில் தண்ணி விடணுன்னா அது சுத்தமாக மறந்துடுறேன் அதனால வெளியில் கோலம் போடும்போதே இங்கேயும் தண்ணி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு உள்ளே போயிட்டேன் வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படியே ஃபுல்லாக இருட்டின்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் போய் கோலம் போடுறதே ஒரு பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் சாமிக்காக ஓடி போய் கோலம் போட்டு உடனே வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் இந்த விதை பார்த்திங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ் தான் சரி இது தண்ணியில் போட்டு வச்சால் நல்லா வந்து ஜெர்னேட் ஆகும்னு சொன்னாங்க அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் செடி வச்சு பார்க்கலான்ட்டு விதையை வந்து சும்மா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் எல்லாமே கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தலையில் துண்டு கட்டி வச்சிருந்தேன் அதை வந்து கழட்டிவிட்டு கிளிப்பு போட்டு தலையில் ஒரு பூ வச்சுட்டு விளக்கேற்ற எப்போவுமே போது கையில் வலி இல்லை அதுக்கப்புறமா தலையில் பூ வச்சு நெத்தியில் குங்கு வச்சுட்டு விலைக்கேற்றுங்க நான் வந்து பூ வச்சுக்கினேன் அதுக்கப்புறமா போய் நிதானமாக விளக்கேற்றின்னு இருக்கேன் விளக்கேற்றும் போது எனக்கு வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்கக்கூடாது பொறுமையாக உட்காந்து அதே மாதிரி விளக்கேற்றும் போது சும்மா விளக்கேற்றாமல் தீபம் ஜோதி பரபிரம்ம சொருப்பின்யே நம்மஹான்னு சொல்லி நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கினேன் அதுக்கப்புறம் ஊதுபத்திக்குமே கொஞ்சமாக இப்படி பன்னீரை தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊதுபத்தி ஏற்றினோன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பூஜை ரூமில் எந்த அளவுக்கு நம்ம வாசி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பச்சை கருப்பூரும் அதுக்கப்புறமா ஜவ்வாது அது இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம கோவிலுக்கு போனால் எந்த ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த மாதிரியும் ஊதுபத்தி ட்ரை பண்ணி பாருங்க ஊதுபத்தியோட மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ஊதுபத்தி ஏற்றிட்டு உடனே சாம்பிராணியும் ஏற்றிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா செவ்வா வெள்ளி தான் சாம்பிராணி நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு டெய்லியுமே சாம்பிராணி வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால டெய்லியுமே சாம்பிராணி ஏற்றி வைப்பேன் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதுபத்தி சாம்பிராணி ஏக்க ஆரத்தி மூணுமே காட்டிட்டேன் மௌரிஷா பார்த்தீங்கன்னா காலையிலேயே குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகுது மௌரிஷாவும் குளிச்சுட்டு வந்துவிட்டான் அதுக்கப்புறமா உட்காந்து அவங்க படிக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க நான் போய் குக்கிங் வேலையை பார்ப்பேன் சாம்ராணி வீடு எல்லாமே காமிச்சிட்டேன் காமிச்சிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்குள்ளவே போவேன் விலக்கு எல்லாமே ஏற்றிட்ட பிறகு பூஜ் ரூம் பார்க்கவே பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது எனக்கு விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் பூஜை ரூமில் நிறைய விளக்கு ஏற்றி வச்சு பார்க்குறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒம்பது விளக்கு ஏற்றுவேன் அதில் ரெண்டு வந்து நெய் விளக்கு ஏற்றுவேன் மீதி விளக்கு எல்லாமே எண்ணெய் ஊற்றி ஏற்றுவேன் அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு பரபரப்பாக நம்ம கிச்சனுக்குள்ளே போய் சமைக்காமல் பொறுமையாக கொஞ்சம் நேரம் உக்காந்து டெய்லியுமே பூஜை பண்ணிட்ட பிறகு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உக்காந்து நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபை இருக்கும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன் கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் உக்காந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து காலையிலேருந்து இன்னும் தண்ணி கூட குடிக்கலன்றதுனால ஃபஸ்ட்டு சுறுதண்ணி வச்சு குடித்தேன் சுடுதண்ணியை வச்சு கிளாஸ் குத்திக்கினா அதுக்கப்புறமா மௌரிஷா காஃபி வேணும்னு கேட்ட தொட்டு பாலுமே வச்சுட்டு இருந்தேன் நல்லா சூடாகிட்டு இப்போ இந்த பாலுமே காஃபி கலந்து மௌரிஷா கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காந்து தண்ணி குடிக்க போகிறேன் பசங்க படிக்கும்போது நாமளும் கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பசங்க படிக்கிறாங்கன்ட்டு நாம் பாட்டிக்கு சும்மா தூங்கி நிறுந்தோன்னா அவங்களும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களும் படுக்க போயிடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்க படிக்கிறாங்கன்னா கூட வந்து உக்காந்து இருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை என் வேலையாக இருப்பேன் அவங்க வந்து படிச்சுன்னு இருப்பாங்க காலையில் சூடாக ஒரு கப் காஃபி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ன்றதுனால காஃபி கொடுத்துட்டு நானும் உட்காந்து தண்ணி குடிச்சின்னு இருக்கேன் நம்ம என்ன தான் அறிபறியாக வேலை செஞ்சாலும் இப்படி பொறுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்து இப்படி சுடுதண்ணி குடிக்கிறதே ஒரு சுகம் தான் காலையிலேயே நானும் காஃபி குடி அந்த காஃபி போதே அவ்வளோ டெம்ட்டாக இருந்துச்சு சரி வானால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சுட்டு அப்புறமா நம்ம காஃபி குடிக்கலான்ட்டு தண்ணி குடிச்சின்னு இருக்கேன் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போது கிச்சன் வேலையாக ஆரம்பிக்கணும் இன்றைக்கி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெத்தலை போட்டு சாதம் தான் செய்ய போகிறேன் பெங்களூரில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லன்னு இருக்குது அதுலேயும் காலையில் நம்ம ஏஞ்சிக்கிறது மௌரிஷாவும் காலையில் ஏஞ்சிக்கிறதுனால கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குதுன்னு இருந்தாங்க சரி எப்போவுமே கசாயம் தானே காசி கொடுக்குறோம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வெத்தலை போட்டு சாதம் கலரி கொடுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது கஷாயம் வேணால் சும்மா மோகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கசாயம் எல்லாம் குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் மௌரிஷாவது குடிச்சிடுவா நம்ம மோகத்தை குடிக்கவே மாட்டான் சரி இந்த மாதிரி ரைஸ் தாளித்து கொடுத்துட்டோன்னா நம்ம சாப்பிடுவாங்க பசங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வெத்தலை சாதம் தான் தாளித்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எள் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ரெண்டு பல் பூண்டு இத்தனையும் நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் ஒரு க்ரஷ் பண்ண மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக பண்ண வேணாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பல்லியும் சேர்த்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கப் போகிறேன் தேங்காய் துருனது இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால தேங்காவை மிக்சியில் போட்டு எடுத்துக்கினேன் இது வந்து பொரியலுக்கும் வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தேங்காய் சேர்த்தே துருண மாதிரி எடுத்துன்னு இருக்கிறேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அது அதுக்கப்புறமா காஞ்சி மிளகாய் இத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெத்தலையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்ல வெத்தலை சுருங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரு அதுக்கப்புறமா தேங்காய் இத்தனையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இப்படி ரெடியான பிறகு நாம் வெடிச்சு வச்சுருக்கிற சாதத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சளும் உப்பியும் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டோம்னா சூப்பரான வெத்தலை சாதம் வந்து ரெடி ஆகிடும் ஆனால் இந்த வெத்தலை சாத சாதத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நிறைய வெத்தலை போட்டுட்டிங்கன்னா அந்த வெத்தலையோட காட் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களால் சாப்பிட முடியாமல் போயிடும் அதே மாதிரி சும்மா ரெண்டே ரெண்டு வெத்தலை போட்டிங்கன்னா அந்த காட்டுன்றது எதுவுமே இருக்காது அது வெத்தலை சாதம்ன்ற ஃப்ளேவரே வந்து இறங்கியிருக்காது அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் போட்டு கலர்றீங்களோ அதுக்கு தான் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெண்டு பேருக்கு கலரி கொஞ்சமாக தான் மீந்துச்சு அந்த குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு விதத்தில் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா அந்த காட்டோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி நீங்கள் இந்த சாதம் கலரும் போது பார்த்து சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் கடைசியில் மஞ்சள் உப்பியும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிட்டேன் சூப்பரான வெத்தலை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சைட் டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு பீர்க்கங்கா தான் பொரியல் பண்ணி பூ பீர்க்கங்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி அந்த தோலை அப்படியே சட்னி அரைச்சிட்டு கோதுமை மாவில் தோசை செஞ்சு டிஃபனை கொடுத்துடலான்றதுக்காக நான் வந்து பீர்க்கங்கா தோலில் வந்து சட்னி தான் செஞ்சுன்னு இருக்கேன் நார்மலாக நம்ம புதினா சட்னி எல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பீர்க்கங்காய் சட்னியும் ஆனால் இது சக்திக்கு எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் அதே மாதிரி அந்த டேஸ்ட் வைஸும் அவ்வளோ இருக்கும் பீர்க்கங்கா தோலை வந்து ஃபஸ்ட்டு சீவி நல்லா அலசி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உள்தம்பருப்பு காஞ்சி மிளகா கொஞ்சமாக சீரகம் மிளகு தேங்காய் இத்தனையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தேங்காய் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து பீர்க்கங்காய் தோல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து விட்டுட்டோன்னா அந்த சூட்லேயே வந்து புளியும் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பராக பீர்க்கங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும் இப்போ இது வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த கேப்பில் நான் பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் அரைஞ்சி இருக்கேன் இப்போது பீர்கங்காவையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம அடுத்து உடனே பீர்க்கங்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது கடைசியில் புளியும் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டேன் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு பிளேட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் பீர்க்கங்கா பொரியலுக்குமே ரெடி பண்ணிவிட்டேன் இது பீர்க்கங்காய் பொரியலை சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உள்தம்பருப்பு வெங்காயம் காஞ்சி மிளகா கருவேப்பில் நல்லா வதக்கின பிறகு பீர்க்கங்கா சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அந்த வதங்கிற கேப்பில் நான் வந்து தோசைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவு நம்ம ரவை இட்லிக்கு வறுத்து வச்சிருந்த ரவையும் சேர்த்து த உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும் அந்த கேப்பில் இந்த காயுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு மஞ்சள் சில்லி பவுடர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டோம்னா காய் சாஃப்டாக குக் ஆகிடும் இந்த தோசை மாவுமே கரைச்சி வச்சுட்டேன் நம்ம ரவை சேர்த்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி வச்சுட்டோன்னா தோசை ஊற்றும் போது நல்லா சாஃப்ட்டாக வரும் காயுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் இப்போ சட்னியுமே நல்லா ஆறிட்டு இருக்கேன் அதனால் இந்த பீர்க்கங்காய் தோல் நல்லா ஆறிட்டு இருக்கேன் அதனால அதையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு நாலு நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிட்ட பிறகு பசங்களோட பாக்ஸ் தான் பேக் பண்ணின்னு இருக்கேன் இன்றைக்கி பசங்களோட ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளி பழம் இருந்துச்சு அதை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் பொரியல் அதுக்கப்புறமா வெத்தலை சாதம் ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் ப்ரேக்குக்கு பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுருக்கேன் இது எல்லாமே பசங்கள் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தோசை ஊற்ற போயிட்டேன் கூடவே இன்றைக்கி நிறைய டைம் இருந்த தொட்டு சா பசங்கள் பாக்ஸுக்கு போட்டுட்டு மீதி இருந்தது எல்லாத்தையும் ஒரு தனி பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டேன் சில நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்படி மாற்றி வச்சுடுவேன் இல்லாட்டி பசங்கள் எல்லாம் கிளம்புன பிறகு எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கழுவ போடுவேன் இன்றைக்கி டைம் இருந்த தொட்டு அப்படியே கையோட இன்னொரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ பசங்களோட பாக்ஸுக்குமே பேக் பண்ணிட்டேன் கம்பல்சரி ஒரு ஃப்ரூட் கொடுப்பேன் ஃப்ரூட் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுப்பேன் மௌரிஷாக்கு வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணுவேன் மோஹித்துக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் பேக் பண்ணுவேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்ட பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி சட்னியோடு சர்வ் பண்ணிட்டேன் பசங்க பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க இந்த காலையில் மட்டும் அந்த ஹரிபரியாக கிளம்புறதுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சில நேரம் அப்படி நடக்கும் அப்போ செம்ம டென்ஷன் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து ரெடியாக வந்து பார்த்துப்பேன் தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன் மௌருஷம் எடுத்துன்னு போய் சாப்பிட்னு இருக்கிறான் மோஹித் வந்து ரெடி ஆகி இருக்கிறதுனால அவன் மோஹித்தும் வந்து உடனே வருவாங்க என்னோடய கிச்சன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு மோஹித்தும் ஆகிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்படி தான் என்னோடய ரொட்டீன் இருந்துச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டல் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ